ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம M31 தான் பார்க்க போகிறோம். அதாவது கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான், வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச வகையால் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அமேசானில் ஆர்டர் பண்ணேன், ஒரு 2 வீக் அது மாதிரி டைம் எடுத்துக்கிச்சு. இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதாவது இந்த M31 ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. எப்படியோ கடைசியாக நம்ம கையில் அந்த பாக்ஸ் வந்துருச்சு. இது வந்து நான் ஏன் யூஸ்க்கு வாங்கினது தான், வெறும் அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கின ஃபோனு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸு ரொம்பவே ஹார்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சுற்றியும் அந்தளவுக்கு லேபிள் போட்டு டைட்டாக ஒட்டி நல்லா மடித்து பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாக்ஸிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ பழைய அட்டையை அப்படியே சுற்றி வச்ச மாதிரி இருக்குது. உள்ளக்க பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் அந்த சாம்சங்கோட பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சுற்றியும் எந்த சேஃப்டிக்கு எதுவுமே கொடுக்கல, ஒரு இன்வெர்ஸ் மட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் M31 பாக்ஸ். முன்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சாம்சங் கேலக்ஸி M31 சொல்லிட்டு அந்த நேமிங் போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எதுவும் இல்லை, சைட்லேயும் எதுவும் இல்லை. இதுக்கு பின்னாடி வந்து மாடல் நம்பரும் அப்புறம் சில பார் கோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து மொபைலோட இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இந்தியன் சிம் கார்டு மட்டும்தான் போட முடியும்னு சொல்லிட்டு. அதை ஸ்டிக்கர் வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் கத்தியை வச்சு என்னால் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு உள்ளதில் பேக்கேஜிங்லாம். அதனால் வந்து கையால் தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து August 13 ஆர்டர் பண்ணேன். ஏன்னா வந்து ஃப்ரீடம் சேல்களில் ஆஃபர் வரும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் சேலில் ஒரு ஆஃபரும் இல்லை, 1 ரூபி தான் குறைச்சிருந்தாங்க. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் போட்டேன். ப்ரைம் போட்டு நான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே ஃபோன் வந்துருச்சு. ஃபோனில் சுற்றியும் லேபிள் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் இதான் ஃபோன், பிளாக் கலரில், ஃபுல் பிளாக்கில் ஆர்டர் பண்ணேன். 64 GB அப்புறம் 6 GB ரேம் அப்படி ஆர்டர் பண்ணது. 128 கிடையாது, நான் 64 தான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு 15 வாட் தந்திருக்காங்க. ஸோ இது நல்லாவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு எனக்கு தெரிஞ்ச வரையும். நான் முன்னாடி பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், J3 Pro சொல்லிட்டு ஒரு 2017 மாடல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார்ஜிங் ஸ்பீடு. நான் இந்த அன்பாக்சிங்கே உங்களுக்கு வந்து 1 வீக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போடுறேன். ஸோ லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த சார்ஜருக்கு வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, Type-C கேபிள். ரொம்ப சின்னதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மீடியமாக இருக்குது, ஓவர் பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் நீளமாகவே கொடுத்துருந்துருக்கலாம், அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் சார்ஜர், அப்புறம் ஃபோன், அப்புறம் வந்து இதோடய பாக்ஸ் புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் புக்லெட் காட்டலை, ஏன்னா நிறைய வீடியோவில் புக்லெட் காட்ட மாட்டாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்லெட் வந்து உள்ளே இருக்குது, நான் இன்னும் அதை எடுக்கலை. ஸோ இதான் ஃபோனோட ரேப்பரை வந்து எடுப்போம் ஃபஸ்ட்டு. மேலே உள்ளதை ஃபோனோட எந்த கேஸும் வர்றதில்ல, எதுவும் டெம்பர் கிளாஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது, கேஸ் எக்ஸ்ட்ரா கேஸ் எதுவுமே கிடையாது, வெறும் ரேப் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் போய் கேஸ் போட்டுக்கணும், அதேமாதிரி டெம்பரும் போட்டுக்கணும். ஸோ ரேப்பரை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளக்க வந்து ஃபோனோட லேபிள் வந்து பின்னாடி இருக்குது, IMEI நம்பர் போட்டு. ஸோ இப்போ ஃபோனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோனை ஸ்டார்ட் பண்ணணுமே அதோட லோகோ காட்டி எப்போதும் காட்டுற மாதிரி பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு தான் இருக்குது. ஸோ பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வந்து அந்த ஸ்மஜ்ஜி வந்து உழுகலை நான் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வந்து. அப்புறம் இப்போ வந்து ஃபோன் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. இன்டெப்த்தாக உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டே பாருங்கள். ஏன்னா வந்து நான் இது ஒரு 5 நிமிஷத்தோட வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லெஸ் கோ லாகின், சைன்இன், பாஸ்வேர்ட் அதெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.